हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्म होटल ला वैक्किर मारी सूपरान पोंगल रेसिपी पाक्क पोरों इन्दमादरी गम्मा गम्मा पोंगल सेंची कुड़ती ना उंगो वीडे सम्मा वासनिया रुकों पोंगल चट्टने गाली आएडों पोंगल सेयरदु एप्डिन पाक्करदुक्कु मुन्नाल मरक्काम एन्नोड चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल बटनै क्लिक पण्णिक्कोंगा ना इन्नैक्कु पोंगल पण्णुरदुक्काग 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 100 கிராம் பாசி பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இது கூடவே இப்போது 4 கப் அளவுக்கு தண்ணியும் 100 எம்எல் பாலும் சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தாதான் நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா குழைவாக கிடைக்கும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சாதம் வந்து வெந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா கூட ஒரு 2 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் சாதத்தை இந்த மாதிரி நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம நெய் ஜீரக மிளகெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு நெய் நான் சூடு பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டளவு இஞ்சி வந்து துருவி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெய் வந்து சாதம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டு சூடாக பரிமாறலாம். இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.